ஓம் ஷாந்தி இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி பத்தொம்போது சிவ தந்தையின் முரளியின் முக்கிய சாரம் இனிமையான குழந்தைகளே நீங்கள் தூய்மையாக ஆகாமல் திரும்பி செல்ல முடியாது ஆகையினால் தந்தையின் நினைவின் மூலம் ஆத்மாவின் பேட்டரியை சார்ஜ் செய்யுங்கள் மற்றும் இயல்பாக தூய்மையாக ஆகுங்கள் கேள்வி பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு வீட்டிற்கு செல்வதற்காக முதலில் எந்த ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கிறார் குழந்தைகளை வீட்டிற்கு செல்வதற்கு முன் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே இறக்க வேண்டும் ஆகையினால் பாபா உங்களுக்கு முதலிலேயே தேகத்தின் உணர்விலிருந்து விலகிக்கொண்டு செல்வதற்கான பயிற்சியை சேவிக்கிறார் அதாவது வாழ்ந்து கொண்டே இறப்பதற்கு கற்றுக் கொடுக்கிறார் மேலே செல்வது என்றால் இறப்பதாகும் செல்வது மற்றும் வருவதற்கான ஞானம் இப்பொழுது உங்களுக்கு கிடைத்திருக்கிறது ஆத்மாக்களாகிய நாம் மேலிருந்து கீழே இந்த சரீரத்தின் மூலம் நடிப்பை நடிப்பதற்கு வந்துள்ளோம் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் உண்மையில் நாம் அங்கே இருக்கக்கூடியவர்களாவோம் இப்பொழுது அங்கேதான் திரும்பி செல்ல வேண்டும் தங்களை ஆத்மா என்று புரிந்து தந்தையை நினைவு செய்வதில் எந்த கஷ்டமும் இல்லை கொட்டாவிடக் கூடாது இது சகஜ நினைவு என்று சொல்லப்படுகிறது முதல் முதலில் தங்களை ஆத்மா என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும் ஆத்மா தான் ஷரீரத்தை எடுத்து நடிப்பை நடிக்கிறது சமஸ்காரம் அனைத்தும் கூட ஆத்மாவில்தான் இருக்கிறது ஆத்மா சுகந்திரமானதாகும் தங்களை ஆத்மா என்று புரிந்து தந்தையாகி என்னை நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுகிறார் மற்றபடி இதில் ஹடயோகத்தின் விஷயம் எதுவும் இல்லை முற்றிலும் சகஜமாகும் இப்பொழுது ஆத்மாக்களாகிய நாம் வீட்டிற்கு செல்ல வேண்டும் ஆனால் தூய்மையாக ஆகாமல் செல்ல முடியாது தூய்மையாக ஆவதற்கு பரமாத்ம தந்தையை நினைவு செய்ய வேண்டும் நினைவு செய்து செய்து அழிந்துவிடும் கஷ்டமான விஷயம் எதுவும் இல்லை நீங்கள் நடந்து செல்கிறீர்கள் என்றால் கூட பாபாவின் நினைவில் இருங்கள் பேட்டரியை இப்போது சார்ஜ் செய்ய வேண்டும் பிறகு மெது மெதுவாக பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகத்தான் வேண்டும் பேட்டரி சார்ஜ் ஆவதற்கான ஞானம் இப்பொழுது ஒரு முறை தான் உங்களுக்கு கிடைக்கிறது பேட்டரியை எப்படி சார்ஜ் செய்வது என்று இங்கே குழந்தைகளாகி உங்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள் சுற்றுங்கள் தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் சதோ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள் நாம் சீக்கிரம் சீக்கிரம் செல்ல வேண்டும் என்பது இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் வீட்டிற்கு செல்ல வேண்டும் இந்த என்னும் ஆடையை இங்கேயே விட வேண்டும் பிறகு ஆத்மா வீட்டிற்கு சென்று விடும் எப்படி எல்லைக்குட்பட்ட நாடகத்தின் நடிகர்கள் இருக்கிறார்கள் நாடகம் முடிந்தது என்றால் ஆடையை அங்கேயே விட்டுவிட்டு வீட்டின் ஆடையை அணிந்து கொண்டு வீட்டிற்கு செல்கிறார்கள் நீங்களும் கூட இப்பொழுது இந்த விட்டு செல்ல வேண்டும் சத்தியத்தில் குறைவான இருக்கிறார்கள் கணக்கில் அடங்காத மனிதர்கள் இருக்கிறார்கள் அங்கே ஒரு ஆதிசனானா தேவி தேவதா தர்மம் மட்டும்தான் இருக்கும் இப்பொழுது தங்களை ஹிந்து என்று சொல்லிவிடுகிறார்கள் தங்களுடைய உயர்ந்த தர்மம் கர்மத்தை மறந்து விட்டார்கள் ஆகையினால் துக்கமுடையவர்களாக ஆகியுள்ளார்கள் சத்தியகத்தில் உங்களுடைய கர்மம் தர்மம் உயர்ந்ததாக இருந்தது இப்பொழுது உங்களுடைய ஆத்மாவின் தீபம் மிகவும் குறைந்து விட்டது ஒரேடியாக அணைந்து விடுவதில்லை யாராவது இறந்துவிட்டால் தீபம் ஏற்றுகிறார்கள் பிறகு அதை அணைந்து விடாமல் மிகவும் பாதுகாக்கிறார்கள் ஆத்மாவின் ஜோதி ஒருபோதும் அணைந்து விடுவதில்லை அது அழிவற்றதாகும் இந்த விஷயங்கள் அனைத்தையும் பாபா வந்து புரிய வைக்கிறார் யார் என்ன நடிப்பை நடித்தார்கள் அதையே கடைசி வரை நடிப்பார்கள் பாபா முயற்சி செய்வித்துக் கொண்டே இருப்பார் சாட்சியாக இருந்து பார்த்து கொண்டே இருப்பார் இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும் இதில் பயப்படுவதற்கான விஷயம் எதுவும் இல்லை பாபா படிப்பிக்கிறார் அவர் டீச்சராகவும் இருக்கிறார் குருவாகவும் இருக்கிறார் எனவே குழந்தைகளுக்கு எவ்வளவு குஷி இருக்க வேண்டும் தாரணைக்கான முக்கிய சாரம் இந்த சரீரம் என்னும் ஆடையிலிருந்து பற்றை நீக்கி வாழ்ந்து கொண்டே இறக்க வேண்டும் அதாவது தங்களுடைய அனைத்து பழைய கணக்கு வழக்குகளையும் முடிக்க வேண்டும் இரட்டை கிரீடதாரியாக ஆவதற்கு படித்து உழைக்க வேண்டும் தெய்வீக குணத்தை தாரணை செய்ய வேண்டும் எப்படி லட்சியம் இருக்கிறதோ சுப வார்த்தைகள் இருக்கிறதோ அதுபோல் முயற்சி செய்ய வேண்டும் வரதானம் சித்திகளை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக சித்தியின் கண்கூடான நிரூபணத்தை காண்பிக்கக்கூடிய சக்திசாலியான ஆத்மா ஆவீர்களாக இப்பொழுது உங்கள் அனைவரின் சித்தியின் ரூபம் தென்படப்போகிறது எந்த ஒரு கெட்டு போன காரியம் கூட உங்கள் பார்வை மூலமாக உங்களது ஒத்துழைப்பின் மூலமாக சுலபமாக தீர்வு பெற்றுவிடும் நீங்கள் ஆம் இது ஆகிவிடும் என்று சித்தியின் ரூபத்தில் கூற மாட்டீர்கள் ஆனால் உங்களது டைரக்ஷன் கட்டளைகள் இயல்பாகவே சித்தியை பிராப்தி செய்வித்துக் கொண்டே இருக்கும் அப்பொழுது அமைவார்கள் எல்லா புறங்களிலிருந்தும் வெளிப்பட்டு உங்கள் பக்கம் வருவார்கள் இந்த சித்தியின் பாகம் இப்பொழுது நடக்க போகிறது ஆனால் அதற்கு முன்னதாக முதலில் நீங்கள் சித்தியை ஏற்றுக்கொள்ளாத அளவிற்கு அந்த அளவு சக்திசாலியாகுங்கள் அப்பொழுது பிரத்தக்ஷதா ஏற்படும் நிலைத்திருந்த சந்திப்பு நிகழ்த்தினீர்கள் என்றால் வரதானங்களின் களஞ்சியம் திறந்துவிடும் ஓம் சாந்தி